வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இன்றைய பதிவில் கத்தாழை நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயை பற்றி விரிவான முறையில் பார்க்க போகிறோம். ஒரு மூலிகையில் இருந்து எத்தனை விதமான நோயை குணப்படுத்தலாம் என்பதை பற்றி தான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி ஒரு மாற்றமாக ஒரு நோய்க்கு எத்தனை விதமான மூலிகையை பயன்படுத்தி அதை குணப்படுத்தலாம் என்பதை பற்றி தான் இப்போ நம்ம கீழே பார்க்க போகிறோம். ஒரு சிலர் ரொம்ப டிப்டாப்பாக இருப்பாங்க, எந்த நேரமும் குளிப்பாங்க, உடம்பை அப்படியே ரொம்ப கண்காணிச்சிக்கினே இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க எப்பயுமே. ஒரு சிலர் வேர்த்து விறுவிறுத்து எந்த சாதா எந்த நேரமும் வேலையாகவே இருப்பாங்க, ஏன்னா அவங்களுடைய சூழல் அப்படி. இந்த டிப்டாப்பாக இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு, அதாவது வேர்க்கும் பொழுது பயங்கரமான ஒரு அக்கிலிருந்து ஒரு வாசனை வரும், அதை வாசனைன்னு சொல்லக்கூடாது, நாத்தம் தான் சொல்லணும். உடம்பு முழுக்க வேர்க்கும் பொழுது ஒரு விதமான மனம், அதாவது கத்தாழையில் இருந்து வரக்கூடிய ஒரு நாத்தத்தை போல் அவங்க உடம்புலேருந்து வரும். சிலர் ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து இருப்பாங்க, அவங்க உடம்புல அந்த மாதிரி எதுவுமே வராது. ரொம்ப நீட்னஸாக இருக்கிறவங்க ஒரு கும்பல் பொதுவான ஒரு இடத்தெல்லாம் போகும் பொழுது இது போல் அவங்களுக்கு அந்த வாசனை அவங்க உடம்புல இருந்து வரும் பொழுது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவங்களையே அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம இவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கோம் ஆனால் நம்ம உடம்புல இருந்து வருது இந்த மாதிரி நாத்தம், மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கவலை அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான கண் விழிப்பு, அடுத்து மைதா மாவில் செய்யப்பட்ட உணவுகள், அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய கண்ட கறி மீன் இதெல்லாம் சாப்பிட்றது, அடுத்து ஒருத்தவங்க உடுத்தக்கூடிய ஆடையை இன்னொருத்தவங்க அதை போட்டுன்னு போகிறது, இது போன்ற ஒரு நிலையில் இவங்களுக்கு இந்த கத்தாழை நாத்தம் என்பது பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லைங்க, நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். இதற்கு மூன்று விஷயத்தை கையாளணுங்க. ஒன்றாவது விஷயம் குளியல் பொடி, இதை வச்சு தான் குளிக்கணும். இரண்டாவது விஷயம் மூலிகையை பேஸ்ட்டாக ரெடி பண்ணி நம்ம உடம்பில் தடவுறது பூசுறது. மூன்றாவது விஷயம் மருந்தை உள்ளுக்கு சாப்பிட்றது. இந்த மூணு விஷயத்தையும் செய்யணுங்க. முதல் விஷயம் பார்க்கலாம், சிகக்காய். இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்குங்க. இந்த சிகக்காயை வாங்கி அதற்கு சம பாகமாக கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதை சேர்த்துக்கணும். அது கூட பாதி அளவிற்கு ஆவாரம்பூ, இதை நாளையும் ஒன்றா சேர்த்து பவுடர் போல் செஞ்சு ஒரு டப்பாவில் பத்திரப்படுத்தி தனியாக வச்சுக்கணும். இது முதல் பாயிண்ட்டு. இரண்டாவது ஆவாரம்பூ கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்குன்றது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கோரை புல்லை பிடுங்கும் பொழுது கீழே வந்து கிழங்கு இருக்கும், அதை சுத்தப்படுத்தி அது கூட சமபாகமாக ஆவாரம்பூவை சேர்த்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வரவழித்து உங்களுக்கு தருவாங்க. இதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து இரவு வேளையில் அதுங்கூட தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி பண்ணி நம்ம அக்கில் கவிட்டி உடம்பு எல்லா இடத்துலையும் பூசிக்கிட்டு ஒரு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு நம்ம படுத்துக்கலாம். காலையில் எழுந்து குளியல் பொடியை யூஸ் பண்ணி நம்ம குளிச்சிக்க வேண்டியது. அடுத்து இதே ஆவாரம்பூ கோரைக்கிழங்கு பவுடரை காலையும் மாலையும் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவிற்கு அந்த பவுடரை எடுத்து பாலுடனோ அல்லது வெதுவெதுப்பான நீருடனோ கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டுடணும். இந்த மூணு பாயிண்ட்டையும் நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிச்சின்னு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்கள் உடலில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த வேர்வை நாத்தம் அறவே நீங்கிடும். இன்னொரு விஷயம், கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க குண்டுமணி கொடி என்பது எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த குண்டுமணி கொடி சரளமாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதனுடைய இலைகளை பறித்து அரைச்சி நீங்கள் பாடியில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆவாரம்பு கோரைக்கிழங்கு சூரணத்தை உள்ளுக்கு சாட்டுக்கலாம். இதை வந்து குரு மண்டலங்க, அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும். இப்படி சாப்பிடும் பொழுது உங்கள் உடம்பில் ஏற்படுகின்ற கத்தாழை நாற்றமானது அறவே நீங்கிடுங்க.
முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.